வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழா. என்னோட பேர் சசிகுமார். ஸோ இன்றைக்கி பைனான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான ஒரு ஏர்ட்ராப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் IOST. ஸோ இவங்களுடைய அஃபிஷியல் ஏர்ட்ராப் தான். ஸோ இது பைனான்ஸ்லேயே நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 100% ட்ரஸ்டடான ஒரு ஏர்ட்ராப் தான். அண்ட் மெயினான ஒரு விஷயம், இது பைனான்ஸில் மட்டும்தான் நடக்குது. உங்ககிட்ட பைனான்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். பைனான்ஸ் இல்லை அப்படின்னா ஈஸி தான். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் IOST நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சோ வேலெட்லேயோ வச்சிருந்தீங்கனாலும் பைனான்ஸ்க்கு மூவ் பண்ணி நான் சொல்கிற டைம் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். IOST யார் கையிலலாம் இருக்கோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா 100% இருக்குது. ஏன் அப்படின்னா இது ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி கிடையாது, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் உண்டு. ஸோ இது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு வீடியோவை நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரேட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுறதுனால நாங்கள் பண்ணக்கூடிய ட்ரேட் அப்படியே வந்து உங்களுக்கு காப்பி ஆகும். ஸோ நாங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்தாலும் ப்ராஃபிட், லாஸ் பண்ணாலும் லாஸ். ஸோ இது வந்து அப்படியே நடக்கும். பட் இது ஹைலி ரிஸ்க், ரொம்பவே ரிஸ்க் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் எடுப்பீங்க அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த டெலிகிராம்லேயே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு டிஸ்க்ளைமர்ஸ் எல்லாத்தையும் கிளியராக படிச்சதுக்கப்புறம் வந்து இதில் ஜாயின் பண்ணால் மட்டும் போதும், அதர்வைஸ் ஜாயின் பண்ண வேண்டாம். இப்போ இந்த ஏர்ட்ராப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் அஃபிஷியலாக நடக்கக்கூடிய ஒரு ஏர்ட்ராப் தான், சரிங்களா? ஸோ அதனால் எல்லாருக்கும் காமனாக வந்து இதுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஏர்ட்ராப்பை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒர்க்லாம் கிடையாதுங்க, சிம்பிளான ஒரு மெத்தட் தான். IOST நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் காயினை நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஹோல்டு பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DON அப்படின்னு இருக்கக்கூடிய டானிஸ் ஃபைனான்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு காயினை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த காயினை உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். ஸோ இதுதான் டானிஸ் ஃபைனான்ஸ் அப்படின்றது. அதாவது நீங்கள் IOST வந்து ஹோல்டு பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டானி ஃபைனான்ஸ் அப்படின்ற DON அப்படின்றக்கூடிய இந்த ஒரு காயினை வந்து கொடுக்குறாங்க. இதோடைய ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 rupees வந்து வருது, சரிங்களா? ஸோ உடனே வந்துட்டு போய் பண்ணிடாதீங்க, ஏன்னா இது முதல்ல பைனான்ஸில் ஒன்று லிஸ்ட்டே ஆகலை. ஸோ இது எப்படி ப்ரோப்போ நமக்கு கிடைக்கும், இது எங்கே போய் நம்ம விட்ரால் பண்ணுறது, இது எப்படி மணியாக மாற்றுறது, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி நொடிக்கும் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேபி இது எனக்கு தெரியல எப்போ நடந்துச்சு அப்படின்றது, பட் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் யாராவது IOST முன்னாடியே பைனான்ஸில் ஹோல்டு பண்ணி இருந்தீங்களா, இல்லை உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஏன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இப்போ ரவுண்ட் 2 வந்து நடந்திருக்கு, ஓகேங்களா? அண்ட் பைனான்ஸில் இப்போ டான் அப்படின்ற காயின் பார்த்தீங்கன்னா லிஸ்டட் கிடையாது. ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயில்ஸாக வந்து நான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 30ஆம் தேதி உங்களுடைய பைனான்ஸில் ஸ்பாட்டில் வந்துட்டு இந்த காயின்ஸை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இன்றைக்கி ஹோல்டு பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை பிஃபோர் நீங்கள் 30ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து இந்த டைமுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கணும், சரிங்களா? பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நான் அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இது 30ஆம் தேதி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகுது, பட் நம்ம இப்போவே வாங்கி ஹோல்டு பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நீங்கள் இப்போவே வாங்கி இதை ஹோல்டு பண்ணலாம். மேபி இதோட ப்ரைஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த நேரத்தில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போவே வாங்கி எல்லாரும் ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி இந்த காயின் கொஞ்சம் பெரிய பம்பை கொடுத்துச்சு. இது லிஸ்ட்டாக இந்த விஷயங்கள் வெளில வந்த உடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு 10:32 இது வந்து நியூஸ் வெளில வந்துச்சு. அப்போவே பார்த்தீங்கன்னா IOST சடனாக ஒரு பம்ப் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த IOST முடிஞ்ச அளவுக்கு பிஃபோராகவே வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ஸ்பாட் வேலெட்டில் நீங்கள் வந்து வச்சிருக்கணும். அது வச்சிருக்கிறது மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் படி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த டைம்லேருந்து எவ்வளோ நேரம் வேணாலும் நடக்கலாம் கைஸ். ஸோ ஒரு 10 நிமிஷம் நடக்கலாம், இல்லை ஒரு 1 hour நடக்கலாம், 2 hours கூட நடக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் அதாவது ஸ்னாப்ஷாட் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது மேனுவலாக எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா மேனுவலாக எடுக்க மாட்டாங்க, இது வந்து பாட்டு தான் வந்து எடுக்கும். அண்ட் நார்மலாகவே பாட் வந்து நம்மளுடைய டெய்லியுமே நம்மளோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாது இல்லையா இந்த விஷயங்கள். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் உங்களுடைய ஸ்பாட் அண்ட் உங்களுடைய டோட்டல் அக்கௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வந்து இன்சூரன்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. மேபி நாளைக்கு வந்து பைனான்ஸ் ஹேக் ஆகிட்டாலும் ஏதோ பிரச்சனை ஆகிட்டாலும் உங்களுடைய அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து பைனான்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு மட்டும் கிடையாது, ஓல்டு வயசில் இருக்க அத்தனை பைனான்ஸ் யூஸர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி அவங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அண்ட் அதுக்காக தான் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைடு அப்படின்னு சொல்லி ஹைடு 0 balance மாதிரி கொடுத்து வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லோ வேல்யூ இதெல்லாம் அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இது பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா? அது நீங்கள் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா மேபி அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகாமல் போயிடும். அதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது சின்ன காயினாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து சப்போஸ் பைனான்ஸ் எதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். ஜஸ்ட் இது இதை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்றதால நான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்க பிரச்சனை, தெரியாதவங்க வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30ஆம் தேதி அதை 7:45 AM UTC படி, ஓகேங்களா? ஸோ பிஃபோராக ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோராக பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. எதை டெபாசிட் விட்ராவலையும் IOST சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களால் டெபாசிட்
டெபாசிட் பண்ண முடியாது, வித்ட்ராவலும் பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் பிஃபோராக நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பண்ண முடியாதுன்னா அதுக்கப்புறம் ஐஓஎஸ் எவ்வளோதானே ப்ரோ முடிஞ்சுது, அப்போ வாங்கி வச்ச காயின் வேஸ்ட்டாக அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து முடிக்கிறாங்களோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த அதை அங்கேயே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரீ ஓப்பன் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதாவது உங்களால் அதுக்கப்புறமா டெபாசிட்டும் வித்ட்ராவலும் வந்து பண்ண முடியும். அதனால் வேறு எக்ஸ்சேஞ்சில் எதாவது வச்சிருந்தா கூட இப்போவே நீங்கள் மூவ் பண்ணி வைக்கிறது வந்து நல்ல விஷயம். ஸோ இது எப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க அண்ட் எவ்வளோ காயின்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிபியூஷன்றது பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக தெரியல, ஒன்ஸ் ரிசீவ் ஆயிடுச்சுனா கூட நான் உங்களுக்கு வந்து குரூப்பில் மென்ஷன் பண்ணுறேன் நம்மளோட டெலகிராம் குரூப்பில். நீங்கள் மறக்காம நம்ம டெலகிராம் குரூப்பை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வேணால் லிங்க் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ், ஏர் ட்ராப்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கிரிப்டோ வாலெட்டோட நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் இன்ஸ்டாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய சிக்னல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், நிறைய பேர் நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக பைனான்ஸில் எந்த காயின் லிஸ்ட் ஆகுது இந்த மாதிரியான விஷயங்களும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி லிஸ்ட் ஆகுது அப்படின்னா உடனே போய் கூட நீங்கள் இது காயின் மார்க்கெட் கேப்பில் செக் பண்ணி இந்த காயின் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கோ பார்த்துட்டு அந்த எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் முன்னாடி பை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பைனான்ஸ் லிஸ்ட் ஆனப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பம்ப் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா செம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இதனால் இந்த விஷயங்களை வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம டெலகிராம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ டோக்கன்ஸ் ப்ரூ கொடுப்பாங்க, அப்போது நான் வந்து ஒரு 3000 காயின்ஸ் ஹோல்டு பண்ணுறேன்னா எனக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு அவங்களோட டோட்டல் சப்ளைஸ்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜை வந்து எல்லாருக்கும் டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 2000 காயின் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுடைய அமௌண்ட்டையும் உங்களுடைய டோட்டல் குவான்டிட்டியும் அவங்க எடுத்துப்பாங்க. அது போக மொத்த பேர் அந்த ஹோல்டில் எத்தனை பேர் ஐஓஎஸ்டி ஹோல்டு பண்ணுறாங்களோ அத்தனை பேர்தையும் சேர்த்தாங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வரும் தெரியுமா. ஸோ அவங்களோட டார்கெட் 20% அப்படிங்கும்போது நீங்கள் அதை விட அதிகமாக இருந்தீங்கன்னா அதை அப்படியே பிரித்து காமனாக கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக வரும், அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா அதிகமான டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க, டான் டோக்கன்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான். ஆனால் இதோட ஒர்த்து 64 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ இது நம்ம நல்ல விஷயம் என்னன்னா இந்த ஏர்ட்ராப் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், இது தான் பைனான்ஸ்லேயே லிஸ்ட் ஆகலையே, அப்புறம் எப்படி எனக்கு இந்த டோக்கன் வந்து எனக்கு கிடைக்கும், ஸோ இது வந்து எங்கே வந்து நிற்கும், இது லோகோ இருக்காது எதுவுமே இருக்காது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஏபி என்எஃப்டி வந்து பைனான்ஸில் பார்த்துருப்பீங்க, டிஆர்எக்ஸ்லாம் ஹோல்டு பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஏபி என்எஃப்டி வந்து கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் லிஸ்ட்டே பண்ணலை, பட் நீங்கள் பைனான்ஸில் ஜீரோ பேலன்ஸ் ரிட்டன் ஜீரோ பேலன்ஸை கொடுத்துட்டு கீழே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை அதாவது ஹைட் ஜீரோ பேலன்ஸ் கொடுத்து வச்சிருப்பீங்க, அது கொடுக்காம இருந்தீங்கன்னா கீழே லாஸ்ட்ல போய் செக் பண்ணிங்கன்னா ஏபி என்எஃப்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது ஹோல்டு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டிஆர்எக்ஸ் சம் ரெண்டு காயின்ஸ் சொல்லுவாங்க, பிடிடி இதெல்லாம் நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து உங்களால் டெபாசிட் விட்ரால் பண்ண முடியும். ஸோ அதாவது இங்கேருந்து வேறு எக்ஸ்சேஞ்சுக்கு உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இதையுமே வந்து உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும். ஆனால் பைனான்ஸ் இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் நோட் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக படிச்சு பாருங்கள், வேணால் இந்த வெப்சைட்க்கான லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைனான்ஸில் நாங்கள் இதை ஏர்ட்ராப் கொடுக்குறோம் அப்படின்றதுனால இதை வந்து நாங்கள் அஃபிஷியலாக பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணிடுவோம் மட்டும் யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா பைனான்ஸில் பல விதமான டெஸ்ட் இருக்குது, இது வந்து பைனான்ஸ் கேரண்டி நாட் கேரண்டின் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஏன்னா எல்லாத்துக்குமே நிறைய பாலிசி இருக்குது, நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இதை வந்து தாண்டி இது வந்தால் மட்டும்தான் பைனான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பைனான்ஸே சொல்லியிருக்காங்க. அதனால் இது கேரண்டி கிடையாது இது லிஸ்ட் ஆகும் அப்படின்றது, அதனால் யாரும் அது நினச்சி இது பண்ணாதீங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ லிஸ்ட் ஆகலாம்னா என்ன ப்ரோ பண்ணுறது, அப்போ வேஸ்ட்டாக இது கலெக்ட் பண்ணி வைக்கிறது நினைக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா. இங்கே மார்க்கெட், ஸோ இந்த காயின் வேறு எங்கெங்கே அவைலபிள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இந்த மார்க்கெட்டில் கொடுத்தீங்கன்னா நார்மலாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எம்இஎக்ஸி. ஸோ இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த டான் அப்படின்றது வந்து இருக்குது, அண்ட் காயின் ஒன் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் இதில் எக்ஸ்சேஞ்சிலுமே இருக்குது, பிக் ஒன் அப்படின்ற இருக்கிறதுலையும் ஒரு இதுலேயும் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தா தெரியும் ஐஓஎஸ்டி பேலன்ஸ் அதாவது உங்களுடைய ஸ்பாட் வேலெட்டில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எலிஜிபிள் இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் வந்து ஏர்ட்ராப்க்கு எலிஜிபிள், அண்ட் மார்ஜின் சேவிங்ஸு அண்ட் ஸ்டேக்கிங். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த காயினை எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், நீங்கள் ஸ்டேக் பண்ணி வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் நீங்கள் யூஎஸ்டிடி மார்ஜின் ஃபியூச்சர் வேலெட்டு இதிலெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா இதுக்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் போடாமல் மீதி எதில் வேணால் வச்சுக்கலாம், பட் பெட்டர் நீங்கள் ஸ்பாட் வேலெட்டில் வச்சுருங்க, அதுதான் பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே இது நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா. இதை தான் இங்கே வந்து கிளியராக அவங்க கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டிஸ்க்ளைமரும் இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை. வேணால் இதோட வெப்சைட் லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள், இது எல்லாருக்குமே கிடைக்கும், ஐஓஎஸ்டி ஹோல்டு பண்ணுற அத்தனை பேருக்கும் கிடைக்கும். ஸோ நல்ல விஷயம், நம்ம இதில் போய்ட்டு ஈஸியாக வந்து செல்லவும் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள். இது ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, ஒன்ஸ் ரிசர்வேஷன் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார், பை.